ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் திரேடர் த்ரீ வீக்ஸ் கேப் ஸோ ஜனவரி நைன்டீன் நம்ம லைவ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் லைவ் பண்ணலை ஸோ மூணு வார கேப்புக்கு வரமா அகெயின் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி என்ன ஆச்சு ஏன் நீங்கள் ட்ராப் பண்ணின்னு கேட்டிருந்தீங்க நான் ஆக்சுவலாக ட்ராப்பில் எதுவும் பண்ணல உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரதரோட மேரேஜ் வந்து பிப்ரவரி ஒன் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான ஒர்க்கான ஒர்க் இருந்ததுனால தான் நம்ம லைவ் கனெக்ட் பண்ண முடியலை ஆஃப்டர் த அப்புறமா ரிசப்ஷன் ப்ளஸ் ஃபங்க்ஷன் விருந்து அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட் எனவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்டதீங்க நிறைய பேர் ஃபோனை எடுக்க முடிஞ்சிச்சு நிறைய பேர் ஃபோன் எடுக்க முடியல ஸோ சாரி ஃபார் தட் ஹியர் ஆஃப்டர் ஆஃப்டர் இன்றைக்கி டென் பிப்ரவரி இல்லையா ஸோ மண்டேலேருந்து ஆஷ்டோர் லைவ் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு பிஃபோர் மார்க்கெட் எப்படி இருக்குது ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிலாம் இந்த மூணு வாரத்தில் என்ன நடந்துருக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது என்னென்ன இண்டெக்ஸ்லாம் பர்ஃபாமன்ஸ் கம்மியாக இருக்குது ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஓவராலாக இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்துலாம் ஸோ ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்து தனி அப்டேட்டை நாளைக்கு மார்னிங் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லெட்ஸ் கண்டினியூ ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸோ ஜனவரி நைன்டீன் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துச்சோ இருந்துச்சும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஜனவரி நைன்டீன் நம்ம லைவ் பண்ணியிருந்தோம் லைவ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் சம்திங் இருந்திருக்கு இப்போது டெட் ஆகிற நிஃப்டி ஸ்பாட் கூட பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸில் தான் இருக்குது நிஃப்டி வந்து இந்த ஒரு மாத கேப்பில் எங்கேயும் போகிற ஒரே ஒரு நாள் மட்டும் ஷார்ப்பாக ஃபாலோ ஆகியிருக்கு ப்ளஸ் ரெக்கவரியும் கொடுத்துருக்கு இப்போது கரண்ட்டில் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட நம்ம வீக்லியே பார்ப்போமே ஸோ நிஃப்டியோட வீக்லி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அங்கேயும் போகலை ஃபேன் ஸோ வீக்லி க்ளோசிங் எதுவுமே டவுன் சைட்லேயே எதுவும் க்ளோஸ் வைக்கல ஸோ ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளேற அதாவது ஒரு தௌசண்ட் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கும் நடுவில் ஒரு மூணு தடவை போயிட்டு வந்திருக்கு ஸோ வீக்லி க்ளோசிங் ஆல்சோ பார்த்தீங்கன்னா போன வாரம் க்ளோசிங்க்கு மேலே தான் ஃபென்ஸ் இருக்குது லெட் எஸ் செக் த டே சார்ட் டே சார்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைட் கன்சால்டேட்டில் இருக்குது ஓகே லெட்ஸ் பிரேக் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் பிரகாரம் மார்க்கெட் இங்கே ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா சி திஸ் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி அகெய்ன் இந்த பிளேஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு இப்போ ஃபர்தராக என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தெரியுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் தட் இஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினில் இருக்குதுன்னா ஃபர்தர் வீக்கில் நம்ம எகெயின் ஒன்மோர் டைம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம எதிர்பார்க்கலாம் இன் நிஃப்டி இன்கேஸ் ஸோ இங்கே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே இருக்கிற சப்போர்ட் இயரிலேருந்து மார்க்கெட் கீழே விழ ஆரம்பித்தால் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இதை பிரேக் ஆனால் இந்த ஏரியா இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா இட்ஸ் ஏ கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இங்கே மார்க்கெட் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற லெவலுக்கு மார்க்கெட் வரணும் ஃபர்தராக இருக்கிற நியூ ஹை மேலே பிரேக் பண்ணணும் எதுக்காக நான் டாப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ரீசன் நான் தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இஸ் நிறைய இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒன் ஹவர்ல எக்ஸாக்டாக இந்த ஏரியாவை நீங்கள் மார்க் பண்ணீங்க மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயினில் இருக்குதுன்னா கேன் சி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இல்லை டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கீழே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணுதுன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்டில் ஒரு சின்ன ஒரு கன்சால்டேட் பண்ணி இங்கேருந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டூ மோர் பாசபிள் டேஸ் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மேலே போகணும் இல்லைனா கீழே வரணும் இந்த ஏரியாவாக மார்க் பண்ணுங்கள் ஓகே நேற்று அமெரிக்கா மார்க்கெட்டில் நல்ல ஒரு குளோபல் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஸோ கிஃப்ட் நிஃப்ட்டி பொறுத்தவரை எங்கே க்ளோசிங் இருக்குன்னா டுவெண்ட்டி ஒன் நைன் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன பாயிண்ட்லேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் அப் மண்டே மார்னிங் நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் அஸ் சி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா யூ கேன் கன்சிடரிய ஒரு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் லிட்டஸி எயிட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் மார்க்கெட்டோட சஸ்டெயின் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் பையிங் சென்டிமெண்ட்டில் இருக்கா இல்லைனா பேரி சென்டிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தர் டேஸஸ் நம்ம எடுத்துக்க முடியும் பட் மண்டே மார்க்கெட்டில் நான் லைவ்லையும் இருப்பேன் ஸோ அதை பார்த்து நான் அப்டேட்ஸும் நான் லைவ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் திஸ் இஸ் த நிஃப்டி சினாரியோ எட் ஐ சி திஸ் பேங்க் நிஃப்டி சினாரியோ ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜனவரி நைன்டீன் நம்ம எங்கே மிஸ் பண்ணோமோ அங்கேயே நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ ஜனவரி நைன்டீன் பொறுத்தவரை எங்கே இருந்துருக்குனா இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூல இருந்திருக்கு இப்போது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஜீரோ சிக்ஸில் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது பட் பேங்க் நிஃப்டி டாப் டு பாட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் பர்சன்டேஜ் கீழே விழுந்திருக்கு டெஸ்சி டாப் டூ பாட்டம் ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்க் நிஃப்ட்டி கீழே விழுந்திருக்கு அதுக்கு ரீசன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓகே இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா ஒன் ஹவர் கன்சால்டேஷனை மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து மார்க்கெட் பையிங் போயிருக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் சப்போர்ட் எடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நாட் சிக்ஸில் இருக்குது இங்கே மேலே இருக்கிற ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜோனை மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் எஸ்பிஐஎன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடாக் மகேந்திர பேங்க் மூணு பேங்க்ஸுமே சூப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கு எண்ட் ஆஃப் த டே வெள்ளிக்கிழமை முடியும் போது இந்த மூணு பேங்கோட கான்ட்ரிபியூஷனால தான் நல்லாவே பேங்க் நிஃப்டி மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு ஓகே இஃப் இன்கேஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டால் இருக்க முடியல அப்படின்னா அங்கேருந்து திரும்பியும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ இருக்குது பட் பேங்க் நிஃப்டி மேலே ஏறினால் நிஃப்டி உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும் அப்படின்ட்டு அண்ட் அண்ட் மோர் திங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஆல்சோ ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷனில் இருக்குது மேபி பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் கவரிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் பிரேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது டாப் மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குன்னா திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஒன் டூக்கு மேலாம் போச்சுன்னா கண்டிப்பாக திரும்பியும் ஒரு நியூ ஹை வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது பேங்க் நிஃப்டியில் ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்துரும் இல்லையா டாப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஆல்சோ நீங்கள் மார்க் பண்ணிங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஓகே எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் லெவல் தான் இருக்குது அண்ட் தென் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை டுவெண்ட்டி தௌசண்ட்ல ரொம்ப சூப்பராக சப்போர்ட் எடுத்திருக்கு இதுக்கப்புறம் ஃபின் ஃபிஃப்டிக்கான லெவல் அப்படிங்கிறது டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த சின்ன ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தட் இஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபோர் நம்ம அதிகமாக டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடே எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரெடுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டேண்ட் இருக்குதுன்னா ஃபின் ஃபிஃப்ட்டி மேபி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேபி டுவெண்ட்டி தௌசண்ட் பிரேக் பண்ணால் ஃபாலாக வாய்ப்பு இருக்குது திஸ் இஸ் ஃபின் நிஃப்டி சினாரியோ அதுக்கப்புறம் நேற்று வந்து நெகட்டிவ் க்ளோசிங் மிட் கேப் ஸோ மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷூஷுவல் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எடுத்து தான் நின்று இருக்குது லட்டர் சி இந்த ட்ரெண்ட் லைனை அக்டோபர்லேருந்தே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு மிட் கேப் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிற பாயிண்ட் வந்து டென் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஒன்ல ட்ரேட் ஆகுது இதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டென் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி இஸ் த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் எக்ஸ்பைரி இருக்குது மேபி மார்க்கெட் கீழே வந்தால் டென் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எப்பப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு எயிட் ஃபார்ட்டிக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ஷார்ட்ஸ் கவர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஷார்ட் கவரிங் வர ஆரம்பிக்கும் அதோட லெவல் எங்கே இருக்குன்னா டென் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி வரைக்கும் போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாக்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத மண்டே லைவில் நான் தெளிவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லூசர்ஸ் அப்படிங்கிறது மெட்டல் இண்டெக்ஸ் நல்லா கீழே விழுந்திருக்கு தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் மெட்டல் இண்டெக்ஸ் கீழே விழுந்திருக்கு ஃபார்மாக நெகட்டிவ் ஆரம்பித்தாலும் முடியும் போது கொஞ்சம் கிரீட்டில் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி இண்டெக்ஸ் எனர்ஜி இண்டெக்ஸும் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுனில் அண்ட் தென் ஆட்டோ இண்டெக்ஸும் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் டவுனில் முடிச்சிருக்கு ஐடி இண்டெக்ஸ் ஆல்சோ ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு ரிலையன்ஸ் இஸ் க்ளோஸஸ் டூ ஹால் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா ரிலையன்ஸ் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நல்ல ஒரு பேட்டர்ன் ஆல்ஸ்வோ இங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு லெட் எஸ் சீ திஸ் பேட்டர்ன் எக்ஸாக்டாக ஒரு அசண்டிங் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேபி ரிலையன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக நல்லாவே மேலே போகிறதுக்கான பாசிபிள் ஆல்ஸ்வாக இருக்குது இன்கேஸ் கீழே விழுந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி மேலே தான் போக போகுது ஸோ ஒரு ரிலையன்ஸ் மேலே ஒரு கண்ணை வச்சுட்டே இருங்க அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் பெருசாக பெருசாட்டேட் ஆகலை சில்வர் பொறுத்தவரை எங்கே நான் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன்னு கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் நைனில் கோல்டுமே டுவெண்ட்டி தௌசண்டாக பெருசாக பிரேக் ஆகலை என்னோடய சப்போர்ட் ஒன் நைன் எயிட் ஜீரோ அங்கே இன்னும் மார்க்கெட் வரல அங்கேயே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேட்டில் கோல்டு ஆல்சோ இருக்குது நேச்சுரல் கேஸ் நல்லாவே கீழே விழுந்திருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ நல்லாவே கீழே விழுந்திருக்கு ஸோ பெட்டர் டு நேச்சுரல் கேஸ் எல்லாமே ஒரு ஃபியூச்சர்ஸ் லாங் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே ஏன்னா இந்த லோ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்டு லாக்டவுனில் வந்த லோக் வந்துகிட்ருக்கு ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தால் கூட நம்ப நேச்சுரல் கேஸ்க்கான ஃபியூச்சர்ஸ் ஆல்சோ வாங்கலாம் குரூட் ஆயில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அங்கேயே தான் ஃபிரண்ட்ஸ் ஸ்ட்ரெட் ஆகுது ரொம்ப நாளாகவே கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸுக்கும் செவன்ட்டிக்கும் நடுவில் தான் ட்ரேட் கொடுத்துட்ருக்கு அதுக்கு மேலேயும் போகல கீழே வரல ஸோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் இண்டெக்ஸோட சினாரியோஸ் ஃபர்தராக என்ன ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ